வருமான வரி சோதனை எல்லாமே அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகத்தான் எடுக்கப்படுகிறதா, இல்லது இது ஆதாரத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்படுகிறதா, இங்க தேர்தல் முடிவுகளுக்கும் வருமான வரி சோதனைக்கும் முடிச்சு போடப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுகிறது. எப்பவுமே நம்ம பார்த்தோம்னா மத்தியில எந்த கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ அவர்களுக்கு அவர்கள் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ போன்ற அமைப்புகளை அவர்கள் தவறாக பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படும். காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பாஜக அரசாக இருந்தாலும் இன்னும் பெரிய மாற்றம் ஏற்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. இன்ஃபேக்ட் பாஜக அரசு இன்னும் தீவிரமாக அந்த போக்கை வந்து கடைபிடித்து வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதுல வந்து அரசியல் இருக்கிறதா? நிச்சயமாக அரசியல் இருக்கிறது. அதாவது அடிப்படையாக உங்களுக்கு எதிர் ஆகி இந்த முறை நான் ஒன்று மட்டும் ஒத்துக்கிறேன், தேர்தல் ஆணையம் இந்த முறை இந்த பண பட்டுவாடால கொஞ்சம் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. வழக்கம் அப்கோர்ஸ் அடுத்த மூணு நாள்ல தான் தெரியும் அவங்க வெற்றி பெற போறாங்களா இல்ல வழக்கம் போல தோல்வி அடைய போறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபிளையிங் ஸ்குவாடு அதெல்லாம் வந்து நிறைய டிப்ளாய் பண்ணி பண பட்டுவாடாவை பெருமளவுல தடுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறாங்க. அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு அதிமுக உங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு தெரியும் எம்சி சம்பத் அமைச்சருடைய நெருக்கமான ஒரு நபருடைய இடங்களிலும் சோதனை நடந்தது. விஜயபாஸ்கருக்கு நெருக்கமானவர்களுடைய இடங்களிலும் புதுக்கோட்டையில சோதனை நடந்தது. சோ இது வந்து ஸ்பெசிபிக்கா ஒரே ஒரு கட்சியை மட்டும்தான் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கறத நாம் முழுமையா ஏத்துக்க மாட்டோம். ஆனால் இன்று திரு சபரீசனுடைய பிரேமிசிஸ்ல நடந்ததுக்கு நிச்சயமா வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு விளக்கம் அளிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன கண்டுபிடிச்சாங்க, என்ன அடிப்படையில, என்ன டிப் ஆஃப்னுடைய அடிப்படையில அவங்க போனாங்க அப்படிங்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும். இந்த ரெய்டுங்கிறது வந்து திமுகவுக்கு அதிகமா அனுதாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர இது வந்து ஒரு பெரிய ஆன்டி அன்லெஸ் ஏதேனும் பெருமளவுல ஏதாவது சீஷர் எடுத்தாலே தவிர அதை பற்றி நமக்கு இதுவரைக்கும் தகவல் இல்லை. அந்த மாதிரி நடந்ததாகவும் ஒன்னும் தெரியவில்லை. பட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு டீடைல்ஸ் கொடுக்கணும். இல்ல இல்ல திருச்சுவா, நீங்க ஒரு ஒப்பீடு சொல்றீங்க, சபரீசன் வீடுகள்ல நடந்த சோதனைக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா எம்சி சம்பத் வீடுகள்லயோ அல்லது விஜயபாஸ்கருக்கு சொந்தமான நெருக்கமானவர்களினுடைய வீடுகள்லயோ நடந்ததுக்கோ ரிப்போர்ட் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அது புரிஞ்சுக்கணுமா? எல்லா சீஷர்ஸ், அதாவது நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சிக்கல் என்னவென்றால் சில கேசஸ்ல உங்களுக்கு தெரியும் சென்ற முறை வேலூர்ல தேர்தலுக்கு முன் நடந்த ரெய்ட்ல வீடியோஸ் எல்லாம் வந்து மீடியாவுக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? நார்மலா அது வரலாமா? எங்கிருந்து வந்திருக்கும் அது? சோ இது வந்து ஒரு பாரபட்சமற்ற முறையில வந்து இந்த மத்திய ஏஜென்சிஸ் நடந்து கொள்கிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. நிச்சயமா வந்து சில கேசஸ்ல இன்ஃபர்மேஷன் பப்ளிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, சில கேசஸ்ல ஸ்டேட்மெண்டே வர மாட்டேங்குது. குவாண்டம் ஆஃப் சீஷர் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சில டைம் டெல்லியில இருந்தே வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வருது. சோ இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் திரு சபரீசன் கேஸ் நான் ஏன் எடுத்து சொல்றேன்னா அவர் திரு ஸ்டாலினுடைய மருமகனாக இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக அது அதனுடைய இம்பாக்ட் வந்து ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வீட்டில் நடத்தப்படும் சோதனை போன்றோ இல்ல ஒரு ஒன்றிய தலைவர் வீட்டில் நடத்தப்படும் சோதனை போன்றோ நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண முடியாது. சரி, வருமான வரி சோதனைகள் அது நடத்தக்கூடிய இந்த சோதனைகள் எல்லாமே வந்து மக்களுக்கு கட்சிகள் மேல ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தும், குறிப்பா திமுக மீது அது அனுதாபத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி இருக்கிறார். உண்மையிலே அது அனுதாபத்தை ஏற்படுத்துமா, அந்த அனுதாபம் என்னவாக மாறும், விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.